பதுங்கி பதுங்கி பால் குடித்துக் கொண்டு திரியும் பூனைகளுக்கு மத்தியில் பந்தாவாக காரில் அமர்ந்து கொண்டு லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறது மௌ மௌ எனும் பூனை. மாயாஜாலம் செய்யும் மௌ மௌ குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வழக்கமாக கார் கண்காட்சிகளில் அழகான பெண்கள் மாடலாக நின்று கொண்டு வாடிக்கையாளர்களை தங்களது நிறுவன கார்களை பார்ப்பதற்காக அழைப்பார்கள். ஆனால் சீனாவில் நடைபெறும் கார் கண்காட்சிகளில் விதவிதமான ஆடைகளை அணிந்து அசத்தும் வகையில் ஒப்பனை செய்து கொண்டு வியாரமாக அமர்ந்திருக்கும் இந்த பூனை வாடிக்கையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கார்களின் மேல் அமர்ந்து குறுகுறுவென பார்க்கும் மௌ மௌவை நோக்கி படையெடுக்கிறது பார்வையாளர்களின் கூட்டம். பெண்கள் குழந்தைகள் என மௌ மௌவை சூழும் கூட்டம் அவனோடு விளையாட தவறுவதே இல்லை. பார்ப்பதற்கு அப்பாவியாக தோற்றமளிக்கும் இந்த பூனை, நான் சாதா பூனை இல்ல, சம்பாதிக்கிற பூனை என பஞ்ச் டயலாக் பேசும் தகுதி படைத்தது. இரண்டு வயதே ஆன மௌ மௌ ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 55,000 ரூபாய் முதல் 110,000 வரை சம்பளமாக பெறுகிறது. மௌ மௌவின் உரிமையாளர் ஜெங்ஸி கார் மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றுகிறார். கார் கண்காட்சி நடைபெறும் போது ஆண் பார்வையாளர்களை கவர பெண் மாடல்களை பயன்படுத்தும் போது பெண்களுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா என்று யோசித்ததன் விளைவுதான் மௌ மௌ மாடல் ஆனதன் பின்னணி என்று வேடிக்கையாக கூறுகிறார் ஜெங்ஸி. ஆறு மாதங்களுக்கு முன்பு கார் மாடலாக அறிமுகமான மௌ மௌவுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதையடுத்து உடைகள் மேக்கப் மட்டுமின்றி மௌ மௌவுக்கு சில பயிற்சிகளையும் அளித்தார் ஜெங்ஸி. இதனால் மௌ மௌவிற்கு கேமரா பயம், கூட்டத்தை கண்டு பயம் என்பதெல்லாம் ஒளியும் இல்லாமல் போனது. மாடலாக உருமாறிய மௌ மௌ மணிக்கு இத்தனை ரூபாய் என்று சம்பளம் நிர்ணயித்து பணிபுரியும் அளவிற்கு உயர்ந்தது. அதே சமயம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறான், இவன் ரொம்ப நல்லவன் என்று சொல்வது போல மற்ற பூனைகள் சீண்டினாலும் எந்த வம்பு தும்புக்கும் போகாது என்று நற்சான்றிதழ் வழங்குகிறார் மௌ மௌவின் உரிமையாளர். வாடிக்கையாளர்களின் சீண்டல்களை பொருட்படுத்தாமல் அவர்களோடு பாவனைகளால் உரையாடுவது, செல்பிக்கு போஸ் கொடுப்பது, இணையதள நேரடி நிகழ்ச்சிகளில் அவர்களோடு இணைந்து பங்கேற்பது என எல்லாவற்றையும் மிதமின்றிய ஒத்துழைப்போடு செய்யும் மௌ மௌ மியாவ் என சத்தம் கூட எழுப்புவதில்லை. இவ்வாறு ஒவ்வொரு முறையும் நிகழ்ச்சி முடிந்ததும் மௌ மௌவிற்கு சுவையான விருந்து காத்திருக்கும். பொது நிகழ்ச்சிகளுக்கு பூனைகளை அழைத்து வருவதால் அவற்றின் உடல்நலம் பாதிக்கப்படலாம் என்ற அக்கறையான புகார்களுக்கு தான் மௌ மௌவை பத்திரமாக பார்த்துக் கொள்வதாக பதில் சொல்கிறார் ஜெங்ஸி. தன்னுடைய யூடியூப் சேனலில் பூனைகளை எப்படி கார் மாடலாக மாற்றுவது என்பதை கற்றுத்தரும் திட்டமும் வைத்திருக்கிறார் மௌ மௌவின் உரிமையாளர். இந்த பூனையும் பால் குடிக்குமா என்ற சொற்றொடரை இனி இந்த பூனையும் பணம் சம்பாதிக்குமா என்று மாற்றிவிடும் அளவிற்கு சிந்திக்க வைத்திருக்கிறது மாடலாக மாறிய மௌ மௌ. கொரோனா